ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரின்ஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெறும் மூணே மூணு பொருளை வச்சு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சீசனாக வேறு இருக்கிறனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கடையில் வாங்குகிற மேங்கோ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பல்பெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, சிந்தட்டிக் ஃப்ளேவர்ஸ் தான் சேர்த்துப்பாங்க. ஸோ வீட்டில் பண்ணுறது ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வந்து போதும். விப்பிங் க்ரீம், கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறமா மேங்கோ பீசஸ். இப்போ உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா வீட்டிலே எப்படி கண்டென்ஸ்ட் மில்க் பண்ணலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாலில் ஒரு கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிச்சு ஆட வரும்போது ஸ்பேச்சில் வச்சு அந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த டைமில் கலருக்காக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கிறேன். இது மேங்கோ ஐஸ்கிரீம்ன்றதுனால நமக்கு குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மேங்கோ பீசஸை நல்லா பல்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டென்ஸ்ட் மில்கில் மேங்கோ பல்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ நான் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இந்த விப்பிங் க்ரீம்லேருந்து ஒரு கப் எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு பிளெண்டர் இல்லைனா பீட்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா திக்காக க்ரீம் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்ல திக் க்ரீமாக வரணும், அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்த உடனே மேங்கோ அண்டு கண்டென்ஸ்டு மில்க் மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே கொஞ்சம் மேங்கோ பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வைக்க வேண்டாம். இந்த மேங்கோ பீஸஸோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுறது வரை வதக்கிக்கோங்க. அடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மேங்கோ பீசஸை நம்ம ஐஸ்கிரீம் மிக்சரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா பைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஃபுட் ராப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 8 ஹவர்ஸ் கழித்து எடுக்கும்போது இது ரொம்ப திக்காக இருந்துச்சு, ஸ்கூப்பரில் வரல. ஸோ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எந்த ஒரு ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணாமல் நம்மளோட சூப்பர் க்ரீமி மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த சம்மருக்கு நீங்கள் மேங்கோ ஐஸ்கிரீமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாதாமை லைட்டாக துருவி இதோட மேலே வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் ஹெல்த்தி மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. மூணே மூணு பொருள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜெரின்ஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெரின்ஸ் கிச்சன்.